T20 உலகக்கோப்பை தொடரில் இங்கிலாந்து அணியை வீழ்த்தி 11 ஆண்டுகளுக்கு பின் மீண்டும் இறுதிப் போட்டிக்குள் நுழைந்திருக்கிறது இந்திய அணி. 2014 நடந்த T20 உலகக்கோப்பை தொடரில் அப்போதைய கேப்டன் தோனி தலைமையிலான இந்திய அணி இறுதிப் போட்டி வரை சென்று இலங்கை அணியிடம் வெற்றி கோப்பையை பறிகொடுத்தது. அதன் பிறகு கடந்த 11 ஆண்டுகளில் இறுதிப் போட்டியை இந்திய அணி எட்டி கூட பார்க்கவில்லை. ஆனால் 11 ஆண்டுகளுக்கு பின்னர் தற்போது நடைபெற்று வரும் T20 உலகக்கோப்பை தொடரில் கேப்டன் ரோஹித் சர்மா தலைமையிலான இறுதிப் போட்டிக்கு இந்தியா முன்னேறியிருக்கிறது. பிராவிடன்ஸ் நகரில் நடைபெற்ற அரையிறுதி ஆட்டத்தில் 68 ரன்கள் வித்தியாசத்தில் இங்கிலாந்து அணியை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்குள் இந்தியா நுழைந்திருக்கிறது. அதுவும் 172 ரன்கள் என்ற இலக்குடன் களமிறங்கிய இங்கிலாந்தை இந்தியாவின் பந்துவீச்சு 103 ரன்களுக்கு சுருட்டி வீசியிருக்கிறது. 2022 நடந்து முடிந்த T20 உலகக்கோப்பை தொடரில் ஒரு விக்கெட் கூட இழப்பில்லாமல் இந்தியாவை சுருட்டியதற்கு 2 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போது தக்க பதிலடி கொடுத்திருக்கிறது இந்தியா. தொடக்க ஆட்ட வீரரான விராட் கோலி சரியாக ரன் எடுக்காமல் சொதுப்பினாலும் இந்திய அணியின் இந்த வெற்றிக்கு கேப்டன் ரோஹித் சர்மாவின் அரை சதமும் அதிரடி ஆட்டமும் காரணமாக அமைந்திருந்தது. அது தவிர சூரியகுமார், ஹர்திக் பாண்டியா ஆகியோரும் சிறப்பாக தங்களது ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருந்தனர். இந்த முறை அக்ஷர் பட்டேலின் பந்துவீச்சு இந்தியாவின் வெற்றிக்கு உதவியாக அமைந்திருந்தது. ஆட்ட நாயகன் விருதையும் வென்றிருக்கிறார் அக்ஷர் பட்டேல். குல்தீப் யாதவ், பும்ரா ஆகியோரின் பந்துவீச்சில் நிலை குலைந்த நிலைக்கு தள்ளப்பட்டது இங்கிலாந்து அணி. பர்படாஸ் நகரில் நடக்கப் போகும் இறுதி ஆட்டத்தில் முதன்முறையாக இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ள தென்னாப்பிரிக்க அணியை எதிர்த்து இந்திய அணி கோப்பைக்காக பலப்பரீட்சை நடத்தியுள்ளது. இந்த முறை சாம்பியன் பட்டத்தை வென்று தீர்வோம் என்று சூளுரைத்திருக்கிறார் ரோஹித் சர்மா. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.